Praise the Lord. இது ஒரு வெற்றியின் நாள். ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வெற்றி பவனி வந்த ஒரு நல்ல நாள். உலகம் முழுவதிலும் இதை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம். அந்த கொண்டாட்டத்தில் நாமும் இணைந்திருக்கிறோம். உண்மையாய் துதிக்க, உண்மையாய் பாட, உண்மையாய் ஆராதிக்க. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல மகிழ்ச்சியோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல மன நிறைவை தந்த தேவனை, வெற்றி தந்த தேவனை, விடுதலை தந்த தேவனை, நன்மை செய்த கர்த்தரை, ஆசீர்வதித்த ஆண்டவரை, ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருந்த ஒரு காலத்துல கட்டுகளை அவிழ்த்திருக்கிறார். வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தோம், நம்முடைய வழிகளை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கெட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஒரு நாள் குறைச்சல் அடைவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிமையின் அனுபவங்கள் நமக்காக இருக்கின்றபடினால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு ராஜா முன்னே செல்கிறா. ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே என்று நம்ம எல்லாருக்கும் கர்த்தரை பாட போறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறா. ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறா. ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. அல்ல கைத்தட்டி பாடுங்க. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், அறிக்கிட்டு பாடுங்க. தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்ப நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாதாளம் பாய்த்திருந்தாலும், மரணமே எதிர் வந்தாலும், பாதாளம் வாய்த்திருந்தாலும், மரணமே எதிர் வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, இயேசு நம்முடனே. ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயமின் ஓசன்னா ஜெயம் நமக்கு ஓசன்னா ஜெயம் நமக்கு இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஆமென் வேகம் சென்றிடுவோ ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு ஓசன்னா ஜெயம் நமக்கு நல்ல சந்தோஷமா ஆண்டவர மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி என்ன வந்தாலும் யோர்தான் வந்தாலும் எரிகோ வந்தாலும் துன்பம் வந்தாலும் கொள்ளை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆமென் ஹல்லேலூயா மரண கட்டுகள் வந்தாலும் பயம் இல்லை பாதிப்பு இல்லை நீர் நம்மோடு கர்த்தர் நம்மோடு விடுவிப்பவர் நம்மோடு இயேசு நம்மோடு ராஜாதி ராஜா நம்மோடு விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் துரபல தரபல சகதரபல துரபல சியந்தரபல ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு வெற்றி நிறைந்த வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆமென் ஒரு மகிமை நிறைந்த அனுபவம் நம்ம இப்ப யாரை ஃபாலோ பண்றோம் We all are followers of Christ. Amen. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற தலைமுறைகள் சந்ததிகள் கிறிஸ்து தோத்து போனவரா சொல்லுங்க இயேசுப்பா தோல்வி அடைஞ்சவரா இல்லை இயேசு வெற்றி சிறந்தார் அல்லேலூயா அவர் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தார் அவரை பின்பற்றுகிற உங்களுக்கு எனக்கும் அதே வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதே விடுதலையின் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு நாள் நம்ம நெருக்கத்திலேயே இருப்பதற்கு தேவன் அனுமதிப்பது இல்லை ஆமென் துன்பங்களிலேயே சிக்கி இருப்பதற்கு தேவன் அனுமதிப்பது இல்லை அல்லேலூயா விடுவிக்கப்பட முடியாத நிலையில் ஒருவர் இயேசுவை பின்பற்றுகிறார் என்று சொல்ல இதுவரைக்கு அனுமதி கொடுக்கப்படவே இல்லை இயேசுவை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாலே ரிலீஸ் தான் ஆமென் விடுதலை தான் விசுவாசிக்கிறீங்களா அப்படிப்பட்ட விடுதலை தானே நீங்க பெற்றிருக்கிறீங்க உங்க மேல துரைத்தனத்துக்கு அதிகாரம் உண்டா சாத்தானின் வல்லமைக்கு அதிகாரம் உண்டா பில்லி சூன்யத்திற்கு மந்திரவாத கிரியைகளுக்கு அசுத்த ஆவிகளுக்கு அதிகாரங்களுக்கு அரசாங்கத்திற்கு மனுஷர்களுக்கு பலவான்களுக்கு ஒருத்தருக்குமே அனுமதி கிடையாது விசுவாசிக்கிறவங்க நல்ல கை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம் நல்ல கை அசைச்சு என் ராஜா முன்னே செல்கிறார் அவர் வெற்றி பவனி செல்லுகிறார் குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசனான்னு பாடுவேன் என்ன எனக்கு ஒரு வெற்றி இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு எனக்கு ஒரு மீட்பு இருக்கு எனக்கு ஒரு உயர்வு இருக்கு ஆமா எனக்கு ஒரு செல்வம் இருக்கு எனக்கு ஒரு கனம் இருக்கு எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு எனக்கு தேவனுடைய கரத்தில் நன்மையான திட்டங்கள் நிறைய இருக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க சத்தம் உயரட்டுமே கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ற சத்தம் உங்களுக்கு முன்பாக இயேசு போறார் வெற்றி பெற்றவராய் உங்களுக்கு வெற்றி தருகிறவரா நீங்க எதை செஞ்சாலும் அதுல வெற்றி உண்டாக போகிறது என்கிற நம்பிக்கையோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா என் ராஜா முன்னே செல்கிறான் வெற்றி பவனி செல்கிறான் என் ராஜா முன்னே செல்கிறான் வெற்றி பவனி செல்கிறான் குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன் நான் ஓசன்னா பாடிடுவேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நல்ல சந்தோஷமா பாடுங்க கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஆமென் நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு சாத்தானின்
அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் ஆமென். ஓ சிலுவையில் அறைந்து விட்டான். ஓ காலால மிதித்து விட்டான். இயேசு காலால மிதித்து விட்டான். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு பாவங்கள் போக்கிவிட்டான். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டான். பாவங்கள் போக்கிவிட்டான். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டான். இயேசுவின் வாழும் எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு எனக்கு. உயர்வுகள் உண்டு, உயர்வுகள் உண்டு, உயர்வுகள் உண்டு எனக்கு. ஆமென். நன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு எனக்கு. பதில் உண்டு, பதில் உண்டு, பதில் உண்டு எனக்கு. பதில் உண்டு, பதில் உண்டு, பதில் உண்டு. நல்ல விசுவாசிக்கிறவங்க ஆவியில் நிறைந்து எஸ் லார்ட் எனக்கு அந்த நிச்சயத்தை தந்திருக்கிறீர், அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நிச்சயமா நான் பதில் பெற்றுக் கொள்வேன், வெற்றி அடைவேன், ஆசீர்வாதமா இருப்பேன். மகிமைப்படுத்துற ஒன்றாய் இணைந்து என் தூய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே. நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். ரிபரா சகத நாம ரிபலா துரபல பல பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஒருவருக்கே மகிமாய், சதா காலம் அவர் கனத்திற்குரியவராயிருக்கிறார், மகிமையின் தேவனாயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை நம்பினவங்க இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதில்லை. அல்லேலூயா. அவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்கள அவர் வெட்கப்படுத்தினதே இல்லை. பாதி வழி வரைக்கும் கூட்டிட்டு வந்து அப்படின்னு நிப்பாட்டிட்டு இனிமே எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, சாரின்னு இதுவரைக்கும் யாருக்கும் என்ன செஞ்சதில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம யாரை நம்பி ஆரம்பிச்சிருக்கோம்? விட்டுருவார பாதியில் சொல்லுங்க. துன்பம் வந்தால், பெரிய நஷ்டம் வந்தா, தோல்வி வந்தா, வியாதி வந்தா விடுவாரா? ஏதாவது போராட்டம் பிரச்சனை வந்தா, இல்லை இந்த பிரச்சனை வந்தால் விட மாட்டாரு, ஆனால் அந்த பிரச்சனை வந்தால் விட்டுருவார். அப்படி ஏதாவது இருக்கா? இந்த கஷ்டம்னா பரவாயில்ல சமாளிச்சிருவார், அந்த கஷ்டம்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி ஏதாவது இருக்கும்? இல்லவே இல்லை. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க பாப்போம். நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற. ஆமென். நேற்று வர நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு இருந்தது எல்லாம் நடந்திருக்கு. ஆண்டவர் நேற்று வர நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் கொடுத்துட்டார், எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் செஞ்சிட்டார். இன்னைக்கு அதே போல என்னெல்லாம் செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் செய்வார். இன்னைக்கு எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த புது வாரத்தில் அதான் நடக்க போகுது. வேற எதுவும் இடையில வந்து ஒன்றும் செய்ய போறதில்லை. சத்துரு போராட்டமா இருக்கு பாஸ்டர், மனுஷன் தொந்தரவாக இருக்குது பாஸ்டர், சரீரம் பலவே நம்ம அதெல்லாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆமீன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து ரீப்ளே மாதிரி. என்ன மாதிரி ரீப்ளேன்னா என்னன்னு தெரியுமா?
ஏற்கனவே நடந்து முடிந்ததை மறுபடியும் திரும்பி பார்க்கறதுக்கு பேர் தான் என்னது, ரீப்ளே. சரியா, 2011 வருஷத்தில் கிரிக்கெட் உலக கோப்பை என்ன செஞ்சது, நடந்து. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யார் அதில் வின் பண்ணா, இந்தியா தான் கப்பை வாங்கினாங்க, கோப்பையை அவங்க வென்றாங்க. சரியா, இப்போ அந்த மேட்ச்சில் ஃபைனல் யாருக்கு யாருக்கு நடந்தது, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்துச்சு. யார் முதல்ல பேட் பண்ணா அப்படின்னா, ஸ்ரீலங்கா தான் பேட் பண்ணான். ரெண்டாவது பேட் பண்ணி சேஸ் பண்ணது யார், இந்தியா. இப்போ ஸ்ரீலங்காக்காரன் ஒரே சிக்ஸ் அடிக்கிறான், ஒரே ஃபோர் அடிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஜெயவர்தனே செஞ்சுரி போட்டார், அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது பேட்டிங் பிடிக்கிறது யார், இந்தியா பிடிக்குது. சேவாக் அவுட் ஆகிட்டார், சச்சின் டெண்டுல்கர் என்ன செஞ்சிட்டார், அவுட் ஆகிட்டார். கம்பீர் நல்லா அடித்து செஞ்சுரி போட்டுருவோம் பார்த்தா 90 என்ன செஞ்சிட்டார். இப்போ நம்பிக்கை நாயகன் தோனி என்ன செய்கிறார், உள்ளே வந்து ஜெயிச்சு வின்னிங் ரன் சிக்ஸ் அடித்து என்ன செஞ்சிட்டார், ஜெயிச்சிட்டார். இப்போ கோப்பையை இந்தியர்கள் நினைச்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க, இது உலகம் ஃபுல்லாக நினைச்சிருந்தாங்க, பார்த்து கொண்டாடினாங்க. இன்னைக்கு 2022 இப்போ நாம் மேட்சை பார்க்கணும், அல்லேலூயா. 2011 நடந்த மேட்ச், இப்போ இந்தியாக்காரங்க நம்மலாம், இப்போ அவங்கெல்லாம் சிக்ஸ் அடிக்கிறாங்க, உங்களுக்கு பயமாக இருக்குமா, ஃபோர் அடிக்கிறாங்க பயமாக இருக்குமா, 50 அடிச்சுட்டான் அப்படியே பேட்டெல்லாம் தூக்கி காட்டுறார் பயமாக இருக்குமா. ஜெயவர்தனே செஞ்சுரி அடித்த உடனே ஸ்ரீலங்கன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சியர் பண்ணுறாங்க, அவரை கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் அவரை சந்தோஷமாக என்ன செஞ்சுறாங்க, வாழ்த்துறாங்க. ஜெயவர்தனே கிரவுண்டில் துள்ளி குதிக்கிறாரு, பேட்டெல்லாம் தூக்கி நினைச்சுறாரு. இப்போ நீங்கள் யாரை பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டேன். இப்போ இந்தியா பேட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு முதல் விக்கெட்டு போயிட்டு சேவாக் அதிரடி காட்டுவார்னு பார்த்து அவர் என்ன செய்யலை, அடிக்கிற டப்புன்னு அவுட் ஆகிட்டார். சச்சின் டெண்டுல்கர் இந்த தடவை சைன் பண்ணிடுவார், கடைசி உலக கோப்பை அவர் விளையாடுறது பெரிய லெவலில் ஸ்கோர் குவிப்பார்னு பார்த்தா அவர் பெருசாக நினைச்சு, ஐயோ டெண்டுல்கர் பயப்படுவீங்களா நீங்கள், கம்பீர் 100 ரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டார்னு சொன்னோடனே ரொம்ப டிவி ஆஃப் பண்ணி போயிடுவீங்களா, இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் என்னது, இன்னும் சில பந்து மீதி இருக்கும்போதே சிக்ஸ் அடிச்சு என்ன செஞ்சாச்சு, ஜெயிச்சாச்சு, உலக கோப்பையும் கையில் என்ன செஞ்சாச்சு, வாங்கியாச்சு, உலக புகழ் வந்துட்டு சரித்திரத்தில் இடம் என்ன செஞ்சாச்சு, பிடிச்சாச்சு. இனிமேல் விக்கெட் போனாலும் நமக்கு பயம் இல்லை, எதிரி நம்மளை காலி பண்ணும்போது அவன் 6-4 அடித்தாலும் நமக்கு என்ன கிடையாது. இப்போ இதே அப்படி நம்ம லைஃபுக்கு கொண்டு வாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு கஷ்டம் வந்துட்டு, திடீர்னு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் தெரியுமா தெரியாதா, என்ன ரிசல்ட் தெரியும், இதில் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிற ரிசல்ட்டா, இதோட உங்க வாழ்க்கை முடியுதுங்கிற ரிசல்ட்டா, வெற்றி, விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை, கிருபை, உயர்வு, மேன்மை. அதனாலதான் எப்பவும் நீங்க எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். தேவ சமூகத்தில் அதை இந்த மாதிரி வெற்றியெல்லாம் நினைச்சு பாடும்போது, கத்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. நீங்க கையை உயர்த்தி ஆராதிச்சா போதும், என்ன வந்துடும், வெற்றி வந்து வந்துருமா. அல்லேலூயா. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தான் பெரும் வெற்றியை தந்திடுவான். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம், உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை, ஜெயம் 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 நமக்கே. பாடுங்க, போராட்டம் பாடு நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம், உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை, ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, ஓ ஆமே ஆமே ஆமே. சந்தோஷம் சந்தோஷம்
சந்தோஷமே, அவ சமூகத்தில் சந்தோஷமே, அவ சமூகத்தில் சந்தோஷமே, அவ சமூகத்தில் சந்தோஷமே. ஒரு காலம் பாடுகள் உங்களை தோற்கடிக்க முடியாது, வியாதிகள் உங்களை வீழ்த்த முடியாது. எந்த பிரச்சனையானாலும் அதனால ஒரு முடிவுக்கு உங்களை அது கொண்டு வர முடியாது. என வெற்றி சிறந்தவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய மன கலக்கங்கள் மாறுவதாக, மன பாரங்கள் மாறுவதாக, எல்லா பயங்கள் விலகுவதாக, தேவ ஆசீர்வாதம் பெருகுவதாக. என்ன போராட்டம், என்ன பாடு, என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் உண்டாவதாக, ஒரு தீர்வு உண்டாவதாக. மகிமை வல்லமை நம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருப்பதற்காக, பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் அமைத்து தருகிறார், நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய யோசனைகளை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, சாதாரணமா இருக்குமா? ரொம்ப நேர்த்தியா இருக்கும். உங்களுக்காக அவர் பிளான் பண்ற அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? மிக அழகானதா இருக்கும். ஆமீன் சொல்லு பாப்போம். ஆனா நம்ம அவரை பின்பற்றி போறதுனால வழியை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, சூழ்நிலைகளை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நேர்த்தியாய் நடத்துவா, நேர் வழியாய் நடத்துவா. நம்ம வேலை என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்கணும். இன்னைக்கு ஓசனான்னு ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? ஓசனா அப்படின்னா சேவ் நாவ், எங்களை இப்பொழுதே ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். நம்பிக்கையோட நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தா உங்களுக்கு எதிலெல்லாம் விடுதலை தேவை, எதுலாம் நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமோ அதிலெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல நம்பிக்கையோட ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள்ல நீங்க தேவனை நம்புறீங்க, எப்படிலாம் நம்புறீங்க? ஓ ஸ்தோத்திரம். அவர் யோசனையில் பெரியவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களிலே மகத்துவமானவர். அல்லேலூயா. Hosanna, unnada devane. Hosanna, 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 Hosanna. கண்மணி போ, கண்மணி போ, காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுவி போல சுமப்பவரே. Thank you, Lord. Hosanna, unnada. Aaradhane angikarikkappa, aaradhanil asaivaadukappa, oppilaiyil aashirvadhingappa. Siluvaina neethavare, ஆராதனை. சீரகுகளால் மூடுபவரே. தேங்க்யூ அப்பா. ஆராதனை சீரகுகளால் ஆராதனை. Hosanna, unnada devane. Hosanna.
யோசனையில் ஆராதனை செயல்களிலே ஆராதனை செயல்களிலே ஆராதனை கைகளை உயர்த்தி நம்முடைய நம்பிக்கைக்குரியவா. அல்லேலூயா. பைபிள் ஃபுல்லா கர்த்தரை நம்புவதற்கு தான் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய மாம்ச பலத்தை நாம் சார்ந்திருப்பது ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. நமக்கு துணையா இருக்கும் மனிதர்களை நாம் நம்பி எந்த விதத்திலும் முழுமையான பலன்களை பெற வாய்ப்புகள் இல்லை. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்த பேரில் பற்றுதலாயிருப்பது நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கூட்டிட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல அவனை நிறுத்தி இவர் கீழே இறங்கி வந்து மகனை பார்த்து சொன்னார, மகனை குதி, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன்னார். அந்த பையன் கீழே அப்படி பார்த்தானா, அப்பாவையும் அப்படி பார்த்தான். குதிக்கவா வேண்டாமா? அப்பா அவன் யோசிக்கிறத பார்த்த உடனே, பயப்படாத, நான் இருக்கிறேன், நீ என்ன செய்ய, குதினாரோ. திரும்பவும் கீழே எட்டி பார்த்தானோ, அப்பாவையும் பார்த்தான். குதிக்கவா வேண்டாம், டபுள் மைண்டடா இருந்தான். கடைசியில் ஒரு முடிவு பண்ணிட்டு அப்பா தானே குதிக்க சொல்றாரு, அவரும் கையை ஏந்திட்டு நிற்கிறார். எப்படியாவது என்ன செஞ்சிருவார், பிடிச்சிருவார், குதிச்சான் பாருங்க. அவன் குதிக்கவும் இவர் தள்ளி போயிட்டார். அது ரொம்ப உயரம்லாம் கிடையாது, கீழே விழுந்த பாதிப்புலாம் வராது. ஆனால் விழுந்த மகனை அப்பா பிடிக்கலன்னு அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவன் அதை சற்றும் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அப்பா அப்படி அதிர்ச்சியா பார்க்கறான். அப்பா அவனை மெதுவாக தட்டி கொடுத்து தூக்கி அந்த மண்ணெல்லாம் துடைச்சிட்டு, மகனே, அவன் நல்ல விவரம் தெரிஞ்ச பையன், மனுஷனை உன் வாழ்க்கையில நம்பக்கூடாது, இயேசுவை தான் நீ நம்பணும். அப்பாவா இருந்தா கூட நீ என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாதுதா? என்ன நம்பிக்கைக்குரிய ஒரே ஆள் யாரு தான், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதெல்லாம் விட்டுருங்க. அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்தம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நேரத்திலையும் உங்களை நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் அவங்களால செயல்பட 100% உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களா யாரால நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது. ஆனா இயேசு ஒருவரால முடியும். அதனாலதான் அவர் தன்னை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அவர் சொல்றாரு, என்ன நம்புங்க. சங்கீதத்தில் வாசிக்கிற இஸ்ரவேலே, கர்த்தரை நம்புங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நம்புங்க. கர்த்தரை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லும் பாப்போம். இந்த ஆராதனையில் எத்தனை பேர் எங்களை ரட்சியும் என்று கத்தின அந்த கூட்டத்தாருக்கு விவரம் தெரியல. அவங்க நினைச்சது அரசியல், ஒரு பெரிய செல்வாக்கை பயன்படுத்தி பெண்ணு செய்ய போறாரு, ராஜாங்கத்தை கவிழ்க்க போறார், அரசியல் புரட்சியை உண்டாக்க போறார், ரோமர்கள் கையில இருந்து எங்களை விடுதலையாக்க போறார்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்ட புரட்சி என்ன செய்யல, பண்ணலன்னு அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா போயிட்டு. இயேசு விடுவிக்கிறவர் தான், ரட்சகர் தான். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து மனுஷர்களை விடுதலையாக்கி தேவனோடு இணைப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு எனக்கு அந்த தெளிவு இருக்கு. நான் இயேசுவை நம்பினா எனக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும்? இன்னைக்கு நான் கர்த்தரை நம்புறதுக்கு ஆயத்தம். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும், நீங்க தான் இயேசுப்பாட சொல்லணும், நான் உங்களை நம்புறேன். மனுஷங்களை நம்பல, பணத்தை நம்பல, பதவி பட்டத்தெல்லாம் நம்பல, என்னுடைய சோர்சஸ் எல்லாம் நான் நம்பல, எனக்கு இருக்கிற சப்போர்ட்ஸ் எல்லாம் நான் நம்பல, என் கண்ணு உங்களை தான் நம்புது ஆண்டவரே, என் கை உங்களை தான் நம்புது ஆண்டவரே, என் இருதயம் உங்களை தான் நம்புது, என் வாழ்க்கையை உங்களை நம்பி தான் இருக்கு ஆண்டவரே.
அல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடக மாணவர், அவரும் துணையும் கேடக மாணவர். புழுதியிலிருந்து தூக்கிவிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். செய்பவர் உனக்கு உண்டு, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடக மாணவர், அவரும் துணையும் கேடக மாணவர். எல்லா காரியத்திலும் உங்களை நாங்கள் நம்புறோம். எங்களுடைய நம்பிக்கைக்குரியவரே, உங்க மேல நாங்கள் வச்சிருக்கிற அந்த விசுவாசம் பெரிது. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், எங்களுடைய மீட்பர் நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை புரிந்து உம்மை நம்புவதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று இந்த ஆராதனையில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நம்பிக்கைக்குரியவரே நீர் வாழ்க, எங்களை மீட்டவரே நீர் வாழ்க, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவரே உமக்கு ஓசன்னா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.